ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஊர்காவல் படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 27 மே 2022. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்பதற்கு முன்னாடி, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டை தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஞ்சர்ட் கோலந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் தான், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை துறையில வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2022. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அஞ்சல் துறையில மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில குரூப் 8 குரூப் 7B-க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்ல டீட்டெயிலா கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 27 மே 2022. இதுமாரி டெய்லி வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. மாவட்ட ஊர்காவல் படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கடலூர் மாவட்ட ஊர்காவல் படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உயரம் ஆண்கள் 167 சென்டிமீட்டர், பெண்கள் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா கடலூர் ஊர்காவல் படை அலுவலகத்தில் இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று அதாவது பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரும் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் இணைத்து வரும் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா கடலூர் ஊர்காவல் படை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலோர காவல் குழும பணியில் சேர மீனவ இணைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரை காவல் நிலையத்தின் எல்லைப்பகுதியில் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலில் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். ஊர்காவல் பணியில் சேர அரசு ஊழியராக இருப்பின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தடையில்லா சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்த வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 20 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.